ஃபேமிலி மெம்பர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ திட்டு அம்மா சொல்ல சொல்ல ரொம்ப பேஸ்பெக்டில் போயிட்டாங்க. ஹாய் ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது, பறந்தடிச்சு கொல்லுங்க. ஃபர்ஸ்ட் யாருந்து பாக்க போறோம்னா, எங்க வீட்டு ராஜமாதா இருந்தா பாக்க போறோம். ஸோ ராஜமாதா காலையில எடுத்தோடனே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க எப்பவுமே காலையில சாப்பாடு வேலையை முடிச்சுட்டு அவங்க ஒர்க்கு. ஸோ எங்க ஊர்ல இப்ப ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு இந்த ஈக்குமாறு உரிக்கிறது தான். பாத்தியா, கிளப்பிட்டாரு பெரிய கலெக்டர், சொல்லிட்டாரியா பெரிய கவர்னர். ஸோ யார் வீட்டில் சும்மா இருந்தாலும், இப்போ பாட்டி வந்து ரோட்டு வழி போயிட்டு இருந்தாங்க, அந்த 100 நாள் வேலை திட்டம். அதுக்கப்புறம் முன்னாடி காட்டு வேலைக்கெலாம் போயிட்டு இருந்தாங்க கொத்துக்கார ஆயா. ஸோ இப்போ அதெல்லாம் 1000 நாள் வயசாகிடுச்சு, அதனால் முடியல. வீட்டில் இருக்கனால கம்மனுக்கு மாட்டாங்க. ஸோ ஏதாவது ஒர்க்கு செஞ்சுட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து காலை எழுந்திரிச்சோடனே சாப்பாடு வேலை முடிச்சிட்டாங்களா ஐயக்குமார். காலங்கத்தில் நான் வீடியோ எடுக்கிறேன்ல, திட்டுவாங்க, கொஞ்சம் கேட்டுக்கங்க. ஆயா கமடி, அது அது என்னதுக்கு? அது ஒண்ணு இல்ல, சும்மா அது சும்மா அதை வைக்கிற. நேராக நேராக பேசி ரொம்ப ரண கொடூரமா இருக்க, கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. ராஜமாதா பாத்துக்கங்க, சின்ன வயசுல இருந்து அடிச்சு உதச்சு திட்டி வளர்த்தனவங்க, அன்பாவும் இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் நல்லா சொல்லித்தருவாங்க, யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கோணும், எந்த இடத்துல எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லித்தந்தது எங்க ஆயா தான். ஸோ வெளியிடத்துக்கு போகிறது வர்றது எப்படி பேசுறது 4 பேர்த்துக்கிட்ட அப்படிங்கிறது நல்லா சொன்னது. ஸோ பண விஷயமெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, மற்றவங்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நல்லதை எடுத்து பேசணும் அப்படின்னு முழு முழு சொன்னதெல்லாம் பாட்டி தான். எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்கள் தாத்தாவோட லைஃப் தான். என்ன காலையில் எழுந்திரிச்சு நிறைய வேலை செய்வாரா, செஞ்சுட்டு ஒரு 8:30-9 மணிக்கு சாப்பிடுவார். சாப்பிட்டோன்னே ஒரு 1/2 மணி நேரம் தூங்குவார். நான் ஸ்கூல் போகப்போலாம், 8:30 மணிக்கு சாப்பிடுவாரா, 1/2 மணி நேரம் தூங்குவார். எப்படா நம்ம அந்த லைஃப் வாழ்றது அப்படின்னு இப்போ வரைக்கும் வாங்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சு 1/2 மணி நேரம் தூங்குறாரா, எழுந்திரிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வேலையில செய்வார், காட்டு வேலைக்கு போகிறது. இப்போ வரைக்குமே காடெல்லாம் பார்த்துக்கிட்டு வருது, இந்த ஆடு மாடெலாம் பார்த்துக்கிட்டு வருது. ஐயா அந்த அள்ளில் கட்டி நாங்கள் ஊருக்கு போயிடுவோம், ஈரோடு போகிறது, சாப்பிங் போகிறது, எல்லாமே அவர் அவர் எந்த கட்டி பிரச்சனை இல்லை. என்னங்க கேட்டீங்க? என்ன கேட்டாங்க? சிம்பிள் போலாம் கேட்குறீங்க? ஒன்று வாழா, நான் போகிறேன். ஐயனுக்கு உட்காரு, காலங்கத்தில் ஃபோனை பார்த்துட்டு இருக்கியா, உங்களுக்கு வேற வேலை இல்லையா, மாட்டுக்கு சிம்பிள் கொண்டு வந்து கேட்குறாங்க. தெரியுது, நீ மூடு. ஐயாவோட காஸ்டியூம் அதுதான், எப்பவுமே அப்படிதான் இருப்பாரு. பாக்குறீங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க, வேட்டி சட்டை எல்லாம் இருக்குது அவருக்கு, அதை கம்ஃபர்ட் ஆமா. நீ உடனே என்னடி இப்படி எல்லாம் பண்றீ அப்படின்னு எனக்கு திட்ட ஆரம்பிச்சிடாதீங்க. அவர் முத பிடிச்சி அப்படிதான் இருந்திருக்கிறாரு, நாங்களே எவ்வளவு சொல்லி பார்த்துட்டு நிறைய வேலை வைக்கலாம். கோவப்பட்டு பேசிட்டோம்ல, மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு என்னடா பண்ண சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குற கேரக்டர். பாட்டி எல்லாம் கொண்டு ரிவெஞ்ச் எடுப்பாங்க, ஆனா தாத்தா எல்லாம் வந்து ஓகே அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாரு. அடுத்த நிமிஷமே வந்து பேசிடுவாரு பசமா. என்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்ப படுக்குதானு போறீங்க? இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மெத்த வீடு கட்டுறதுக்கு வந்து கட்டும் போது இந்த சமைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால கஷ்டமானா சமைக்க இடம் இல்லை, அதனால இந்த கட்டுத்தறையில் வந்து ஒரு ஷெட் கட்டை போட்டு சமைச்சிட்டு இருந்தோம். அது என்ன ஆச்சுன்னா, காலப்போக்கில் மெத்த வீட்டோட எங்களுக்கு சால வீடு ரொம்ப கம்ஃபர்ட்டாக போயிருச்சு. இப்போ டைல்ஸ் வீடு கிச்சனாக இருந்தேன்னா ஒரு கை கழுவுறது, தண்ணி எடுத்து வெளியே ஊற்றுறது ரொம்ப சிரமம். அந்த சிங்கு தொட்டியில் ஊற்றுறதுக்கு இவங்க நல்லா அந்தளவுக்கு இன்னும் பழகலை பாட்டியெல்லாம். ஸோ பாட்டியெல்லாம் அங்கே வர மாட்டேறாங்க, ஏன் கேட்டால் டைல்ஸாக இருக்குது, எனக்கு வழுக்குது, ஒரு மாதிரி இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால எங்களுக்கு இதை ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது, கார வீடு மண். ஸோ அதனால் ஈஸியாக தண்ணி ஊற்றிக்கலாம், எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஸோ அதனால தான் இங்கேயே இருக்கிறாங்க, நாங்களே எவ்வளோ சொல்லி பார்த்துக்கோ. ஒன்றும் இல்லை, அது அந்த நேர் தான், ஒரு 10 அடி தள்ளினா எங்கள் வீடு அந்த பக்கம் பார்த்தீங்களா, அதுதான் எங்கள் வீடு. சத்தமாக பேசினா அங்கேருந்து இங்கே கேட்கு, இங்கேருந்து அங்கே கேட்கு, ரொம்ப தூரமெல்லாம் இல்லை. அந்த வீட்டை மெயின்டைன் பண்ணுறது நமக்கு மரியாதைக்குரிய கீதா அவர்கள், இந்த வீடுகளை மெயின்டைன் பண்ணுறது மரியாதைக்குரிய பூங்குடி அவர்கள். இந்த பக்கம் பார்த்தா சோனு மலை, இந்த பக்கம் பார்த்தா சோனு மலை, சரி பின்னால திரும்பி பார்ப்போம்னு பார்த்தா அந்த பக்கமும் மலை. பூங்குடியார்னா எங்கள் அம்மா. ஸோ இவங்க தான் எங்கள் அம்மா, எம் குமரம் சொன்ன மகளிர் சொல்ற மாதிரி கேரக்டர் அம்மா. ரொம்ப ஜாலி டைப்பு. ஸோ யூடியூப்பில் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அம்மா ஒரு பெரிய பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணாங்க. ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணி 2-3 இதெல்லாம் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஆயிடுச்சுன்னா அந்த வீட்டில் ஊரில், எங்கள் ஊர் ரொம்ப கிராமம் தானே, அதெல்லாம் கோழியெலாம் வளர்த்தும் போது என்னாச்சுன்னா அந்த கீரி பெருக்கெல்லாம் வந்துச்சு, அந்த கூண்டில் வச்சு வச்சு பிடிச்சி
வெறுக்கணும் கொண்டு போய் விட்டுட்டோம் இந்த கீரை கொண்டு போய். ஆனால் அது என்னாச்சுன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் வந்து கேஸ் போட்டு 10,000 ஃபைன் கட்டினாங்க. ஈரோட ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் போனோம். ஸோ ஊர்லெலாம் பயங்கரமாக திட்டினாங்க, ரொம்ப ஃபீல் ஆகிட்டாங்க. ஸோ என்னடா இப்படி ஆயிடுச்சு, பையனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு கடைசியில் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மாடி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பேட்டையாக சப்ஸ்கிரைப் வந்துட்டாங்க. ஸோ தொடர்ந்து மாடி கன்டினியூ பண்ணதுக்கு அம்மா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அப்பா எம்டன் சொன்னார்ல, அவரு தான் மாடி அந்த போலீஸ் கேஸ்லாம் சால்வ் பண்ணி அமௌண்ட்லாம் கொடுத்து செட்டில்மெண்ட்லாம் பண்ணாங்க. அழுவ அதிகமாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுக்கு அழுவுறீங்க? சரி மக்கள், அம்மா ரொம்ப சென்டிமெண்ட்டாக போயிட்டாங்க, ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்புறமாதிரி வீடியோ போடுவாங்க. ஸோ இப்போ ட்ரெண்டாக போயிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, அம்மாவும் ஒய்ஃபும் சேர்ந்து ரீல்ஸ்லாம் போடுவாங்க, அதை நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ இனிமேல் அது கண்டிப்பாக வரும், ஏன்னா அம்மாவும் ஒய்ஃபும் வீட்டில் போகும்போது பண்ணிகிட்டு இருப்பாங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு. ஸோ ஓகே, அடுத்து வந்து அப்பா டிப்ஸ். அப்பா எப்படின்னா எம்டன் ஒன்றும் இல்லை, எம்டன் படம் யாராச்சும் பார்த்துக்கிறீங்களா, பரத் நடிச்சிருப்பார். ஸோ அது மாதிரி கேரக்டர் அப்பா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. நான் அப்பா ரொம்ப அதிகமாக பேசுனது எப்படின்னா, ஸ்கூலுக்கு போகும்போது காலேஜ் போகும்போது அப்பா அது மாதிரி காலேஜ் ஃபீஸ்ப்பேன், அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் எக்ஸாம் ஃபீஸ்ப்பேன், காலேஜ் கிளம்பும்போது அப்பா போயிட்டு வரப்பேன், மறுபடி ஊருக்கு இது பண்ண அப்பா போயிட்டு வரப்பா. இவ்வளோ தவிர நாங்கள் அப்பாட்டு பேசுனதே இல்லை. ஸோ அடுத்த பிரச்சனை யாருன்னா என்னோடய ஒய்ஃப். ஆஹா, அது கல்யாணம் எப்படின்னா 2019 தான், 2020 தான் ஆச்சு. ஆமாம், ஸோ மேரேஜ் 2020 ஆச்சு. அப்போ யூடியூப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஒரு 6 மாதம் நல்லா பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, சரி என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நானே நினச்சிட்டு யூடியூப் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு எதுவுமே போடலை, அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் மேரேஜ் ஆகி ரொம்ப நாள் கழித்து திடீர்னு இப்போ இந்த 2023 இந்த மாதத்துலேருந்து தான் ஆரம்பிச்சிருக்குது மறுபடியும் யூடியூப்பு. ஸோ அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது மேடம் தான், மறுபடி பண்ணு அப்படின்னு சொல்லி ஹெல்ப்ஃபுல் பண்ணி பண்ணுங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணது இவங்க தான். ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப கூச்ச சுபாகம், ரொம்ப சை டைப்பு, இது இல்லை நாம்பெல்லாம் எதுக்கு வரோன்னு, நான்லாம் வரமாட்டேன். ஸோ அதனால் வந்து நான் கற்பாக்குறேன் அப்படின்னு சொல்கிற கருத்து. ஆனால் மற்றபடி ரொம்ப மோட்டிவேட்னு நல்லா பேசுவாங்க, நல்லா பண்ணுவாங்க, எடிட் பண்ணுவாங்க, என்னையோட நல்லா எடிட் பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. இருந்தாலும் அது மட்டும் அந்தந்த இது மட்டும் இது, அதுக்கப்புறம் ஓகே. ஹலோ, நான் ரொம்ப சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன் சார். ஸோ எடிட்டிங் பார்க்கறது எல்லாமே இவங்க பண்ணுவாங்க, நான் வீட்டில் முடிச்சுட்டு நான் போயிடுவேன், எடிட்டிங்கெல்லாம் இவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ அப்போ சை டைப் 2020 வீடியோலாம் வரமாட்டேன்னு. இப்போ அப்படியே ஆப்போசிட்டு, என்னால் வீடியோ பிடிக்க முடியல, அவங்க அந்தளவுக்கு ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ரொம்ப அம்மாவுக்கு அப்புறம் இப்போ வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கிறது ஈதா தான். அடுத்தது வாரிசு. வாரிசு வந்து வாய்ஸ் வரதும் கொடுக்கணும், வந்துட்டேன் பாருங்க. அபினித்து, ஹலோ, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா? ஹலோ அபினிதா, எவ்வளோ அழகான பையன், பாப்பாவா? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. யார் பாப்பா? அது பாப்பாவா? அபினித்து நீங்கதான். அது யாரு பாப்பாவா? இது யாரு? அது யாரு அப்பாவா? இது மைக் மைக் இல்லையே. ஸோ பக்கத்தில் இன்னொரு பொண்ணு வந்துருப்பாங்க, அது வந்து எங்கள் பெரியப்பா பொண்ணு. ஸோ அவங்க வீடு அதுதான், இப்போது எடுக்க முடியாது, ஏன்னா லட்சுமி வந்து ஸ்கூல் கிளம்பிட்டு இருக்கிறாங்க. ஓகே மக்களே, எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் யார் அப்படின்னு தெரிஞ்சு பார்த்துருப்பீங்க. ஸோ என்னால் முடிஞ்சளவுக்கு சொல்லிட்டு அவங்கள பற்றி, அதிகமாக வேண்டாம் யார் யார் என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ ஓகே மக்கள், அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். டாடா, பாய் பாய். பரட்டா.